உள்ளிட்ட 4 பேரும் ஓராண்டு காலம் ஒன்றாக வசித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். சித்ரா மரணத்திற்கு பிறகு ஹேம்நாத்திடம் பேசிய ஆடியோ ஒன்றையும் நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ளார். அதில் சித்ராவின் மரணத்திற்கு முன்னர் இறுதி நிமிடத்தில் என்ன நடந்தது என்பதை ஹேம்நாத் கூறுவது பதிவாகியுள்ளது. எனக்கு என்னன்னே புரியல, இவ்வளவு ஷோ தனியா விட்டது தப்புன்றது மட்டும் என் மனசுல பட்டுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் டிவி பண்ணாம ப்ராமிஸ் பண்ண மாதிரி செல்லக்குட்டி இன்னைக்கு அவங்க கூட பேர் டான்ஸ் எல்லாம் ஆடலன்னு ஆடிட்டேன். நான் சொன்னேன் ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு நான் சொன்னேன். ஷோவே ஸ்டாப் பண்ண மகாலட்சுமி யாரோ பேர் சொல்லி ஆட வச்சாங்கன்னே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஏற்கனவே கலங்கின கண்ணுல இன்னும் கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு ஏன் பட்டும் இப்படி பண்ற, ஏன்டா அடி போடா அடிட்டு வெளியே தான் படிக்க போறேன் வர என்னோ ஒரு மாதிரி இருக்கா. நான் வெளியில உட்காந்து அந்த புல்வெளி மாதிரி இருக்கும்டா வெளியில உட்காந்து கூப்பிட்டேன்டா வா சித்து அப்படின்ட்டு பாதி தம்பி வச்சுட்டேன். அவ்வளவு நான் பிளாக் எடுத்துட்டு வரான்னு கூப்பிடுறேன். எடுத்துட்டு வர மாதிரி ரைட்ல போகும்போது இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு போனவ டக்குனு கதவு முட்டா. நீ பக்கத்துலதான் இருக்க டோர் கிட்டியா? டோருக்கு 2 முன்னாடி டம்மு டோர முட்டா. நான் எழுந்து ஐயோ திருப்பி அழகா சமாளிக்கணும்டா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தம்மை ஒரு 2 பஃப் இருந்து அடிச்சு தூக்கி போட்டு தட்ட ஆரம்பிக்கிறேன். பட்டோ அம்மோ டே தங்கோ டே சித்து வெளியே நிக்கிறேன் டி கதவு தொடடி ப்ளீஸ் டி ஏ சித்து ஏ அப்படின்ற. துறக்கல, சைட்ல போய் ஜன்னல தட்டுறேன், துறக்கல, சவுண்ட் இல்ல, ஏதோ உங்க அழுகுற சவுண்ட் கேக்குது. பாத்ரூம்ல லாக் பண்ணிட்டா கொஞ்சம் சாவி கொடுங்கன்னு சொல்றான். அவனுமே ஆள் அனுப்புறான் பகில போங்க சார் அப்படின்ட்டு. வெறும் காலையா நடக்கி வந்து அவன் கதவு துறக்கறான்டா, கண்ணு முன்னாடி தொங்குறாடா பாவி. தொலைக்காட்சி தொடரில் சித்ராவுடன் நடித்த நடிகரை தொடர்பு படுத்தி இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு நடந்து வந்ததாகவும் அது தொடர்பாக போலீசிடம் எதுவும் சொல்லிவிட வேண்டாம் என ரோஹித்திடம் ஹேம்நாத் கூறும் ஆடியோவும் அதில் பதிவாகியுள்ளது. கூப்பிட்டு பேசினாங்கன்னா என்ன தெரியுமா பேசுவாங்க, சண்டை போடுவாங்களா இல்ல எப்படி அப்படின்னு கேட்பாங்க. நீ வந்து சொல்லிடு சார் அவங்க சண்டை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க, சின்னதா என்ன ஆரம்பிச்சாலே உடனே கட்டி புடிச்சிட்டு சமாதானம் ஆவாங்க. சமாதான குடிலாம் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தோன்ற தெளிவா சொல்லிட்டு. சண்டையின் போது சித்ராவை கடுமையாக தாக்கும் பழக்கம் ஹேம்நாத்திற்கு உண்டு எனவும் அவர் கூறியுள்ளார். ஆக்டர் இப்பதான் வளர்ந்து வர பொண்ணு, அது நல்லா வளர்ந்து வர பொண்ணு, அந்த பொண்ணுலாம் இவ்வளோ ஹார்டாக இவ்வளோ இதாக இருக்காது, உனக்குலாம் அந்த பொண்ணு கிடச்சது ரொம்ப வரும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நானும் என் ஒய்ஃபும் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அவன் நாங்கள் சொன்னது எதுவுமே ஏற்றுக்கல, எதுவுமே இது பண்ணல. எந்த பிரச்சனை எந்த சண்டை வந்தாலும் ரத்த உழவுக்கு அடிப்பான் போட்டு, அதாவது ஒரு பொண்ணுன்னு பார்க்கவே மாட்டான் சார். அவன் வந்து அந்த பெட்டில் தள்ளி இப்படி போட்டு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவ் பர்சன் அவன். ஏன்னா நான் எனக்கு 10 வருஷமாக அவனை தெரியும். ஒரு பொண்ணு கூட இருந்து நான் அவனை நிறைய பொண்ணு கூட அவனுக்கு பழகம். ஆனால் க்ளோஸாக இருந்து சித்து கூட இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். சித்து ஒரு அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. சித்ராவின் நடத்தை மீது சந்தேகம் கொண்டு அவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சக நடிகருடன் நடனமாடியது குறித்து இருவருக்கும் இடையில் சண்டை நீடித்து வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஒரு வாரி ஏற்காடு போகும்போது அதே மாதிரி தான், ஏற்காடு போகும்போதும் இந்த ஒரு கேரக்டர் அவங்க பேராக நடிக்கிறவங்க, ஸோ இவங்களை வச்சு மட்டும்தான் முழுக்க முழுக்க அவங்களுக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகுமே. கதிர் கூட வந்து நீ அந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த சீரியல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் 8:00 முடிக்கிறாங்கன்னா 8:00 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். அதுக்கு போய் நான் ஷூட்டிங்கில் போய் நான் சண்டை போட போகிறேன், நீ வெளியே வரையா இல்லையா, ஷூட்டிங்கில் வந்து எல்லாத்தையும் அடிக்கட்டுமா பிரச்சனை பண்ணிட்டுமா, அந்த டேரக்டர் யார் ப்ரொடியூசர் யார் அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப ஒரு மாதிரி பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரியே கொண்டு போயிட்டு இருந்தான். இருவருக்கும் நெருங்கிய பொது நண்பராக இருந்த தன்னை இதுவரை ஆர்டிஓ மற்றும் போலீசார் விசாரணைக்கு அழைக்காதது ஆச்சரியமாக உள்ளதாக ரோஹித் கூறியுள்ளார். இதனாலேயே நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஹேம்நாத்தின் ஜாமீன் மனு நேற்று நீதிபதி பாரதிதாசன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய போலீஸ் தரப்பில் கால அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கின் விசாரணை ஜனவரி 21 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடிக்கடி சண்டை நடந்து வந்ததாகவும் சண்டையின் போது சித்ராவை கடுமையாக தாக்கும் பழக்கம் ஹேம்நாத்திற்கு உண்டு எனவும் அவர் கூறியுள்ளார். ஆக்டர் இப்பதான் வளர்ந்து வர பொண்ணு, அது நல்லா வளர்ந்து வர பொண்ணு, அந்த பொண்ணுலாம் இவ்வளோ ஹார்டாக இவ்வளோ இதாக இருக்காது, உனக்குலாம் அந்த பொண்ணு கிடச்சது ரொம்ப வரும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நானும் என் ஒய்ஃபும் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அவன் நாங்கள் சொன்னது எதுவுமே ஏற்றுக்கல, எதுவுமே இது பண்ணல. எந்த பிரச்சனை எந்த சண்டை வந்தாலும் ரத்த உழவுக்கு அடிப்பான் போட்டு, அதாவது ஒரு பொண்ணுன்னு பார்க்கவே மாட்டான் சார். அவன் வந்து அந்த பெட்டில் தள்ளி இப்படி போட்டு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவ் பர்சன் அவன். ஏன்னா நான் எனக்கு 10 வருஷமாக அவனை தெரியும். ஒரு
பொண்ணு கூட இருந்து நான் அவனை நிறைய பொண்ணு கூட அவனுக்கு பழகம். ஆனால் க்ளோஸாக இருந்து சித்து கூட இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். சித்து ஒரு அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. சித்ராவின் நடத்தை மீது சந்தேகம் கொண்டு அவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சக நடிகருடன் நடனமாடியது குறித்து இருவருக்கும் இடையில் சண்டை நீடித்து வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஒரு வாடி ஏற்காடு போகும்போது அதே மாதிரி தான், ஏற்காடு போகும்போதும் இந்த ஒரு கேரக்டர் அவங்க பேரா நடிக்கிறவங்க, ஸோ இவங்களை வச்சு மட்டும்தான் முழுக்க முழுக்க அவங்களுக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகுமே. கதிர் கூட வந்து நீ அந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த சீரியல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் 8:00 முடிக்கிறாங்கன்னா 8:00 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். அதுக்கு போய் நான் ஷூட்டிங்கில் போய் நான் சண்டை போட போகிறேன், நீ வெளியே வரையா இல்லையா, ஷூட்டிங்கில் வந்து எல்லாத்தையும் அடிக்கிட்டுமா, பிரச்சனை பண்ணிட்டுமா, அந்த டேரக்டர் யார், ப்ரொடியூசர் யார், அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப ஒரு மாதிரி பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரியே கொண்டு போயிட்டு இருந்தான். இருவருக்கும் நெருங்கிய பொது நண்பராக இருந்த தன்னை இதுவரை ஆர்டிஓ மற்றும் போலீசார் விசாரணைக்கு அழைக்காதது ஆச்சரியமாக உள்ளதாக ரோஹித் கூறியுள்ளார். இதனாலேயே நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஹேம்நாத்தின் ஜாமீன் மனு நேற்று நீதிபதி பாரதிதாசன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய போலீஸ் தரப்பில் கால அவகாசம் கோரியதை அடுத்து